Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி அருமையான சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் போர்டுல இருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி அருமையான சூப்பரான போஸ்டிங் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தகுதிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சொந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நீங்க வீட்டில் இருந்தபடியே பாத்தீங்கன்னா மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சபைவாலா, வால்வ் மேன், மஸ்தூர், எக்ஸ்ரே டெக்னீஷியன், பேரிகார்டு, ஃபயர்மேன், கிளார்க்கு, மெடிக்கல் ஆபீசர், எட்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் நேரா பாத்தீங்கன்னா சம்பளம் கரடுங்கள் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்துங்க இந்த பதவிகளுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 15/5/2020 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தற்பொழுது லாக்டவுன் இருப்பதால தேதி பாத்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ எதுவரை விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 15/7/2020 வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த ஒவ்வொரு போஸ்டிங்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். சஃபைவாலா, வால்வ் மேன், மஸ்தூர், ஸோ இந்த மூன்று விதமான பதவிகளுக்கு கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். லைக் 10th 12th எனி டிகிரி பிடெக் டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பதவிகளுக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கடுத்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் இதற்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோல ரேடியாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி டிகிரியில ரேடியாலஜி வந்து முடிச்சிருக்கணும். பேரிகார்டு இதற்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஃபயர்மேன் இதற்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஹோம் கார்டில் மெம்பரா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் கோர்சஸ் ஆஃப் தி ஹோம் கார்டு அண்ட் தி எலிமெண்ட்ரி ஃபயர்மேன் சர்வீஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிளார்க். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. 12ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்தாக வயது வரம்பு. மெடிக்கல் ஆபீசர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. கிளார்க் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. பேரிகார்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்தூருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. வால்வ் மேன் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. சஃபைவாலா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 முதல் 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கான மோட் ஆஃப் செலெக்ஷன். மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான், ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து கிடையாது, ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இதர போஸ்டிங்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்சி பிஹெச் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கடுத்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுபடி அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.